வணக்கம் மக்களே, நான் தான் அரவிந்த் எஸ் ஏஆர் கேமர்ஸ் ஃப்ரம் கேமர்ஸ் மச்சி. ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு கெஸ்ட் இருக்காங்க. ஓகே, நம்ம மேஷியா ஹீரோ, ஓகே, அப்கமிங் ஹீரோ, அடுத்த கமல், அடுத்த ரஜினி, இவங்க தான் நம்ம ரவீன். ஓகே, பெரிய ஹீரோவா ஆக போறாங்க அப்கமிங். ஓகே, இன் ஃபியூச்சர் நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நடிச்சிட்டு இருக்காரு, அண்ட் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஆன் த வே. ஓகே, உங்களை பற்றி சொல்லிக்கோங்க. எல்லோருக்கும் வணக்கம், நான் ரவீன் பேசுகிறேன். அவன் சொன்ன மாதிரி ஃபியூ ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன் ப்ரீவியஸ் கரண்ட்லி, ஃபியூ ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஆனால் இவர் பில்டப் கொடுத்த மாதிரி இந்த ரஜினி அம்மாலாம் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஏதோ நம்மளால முடிஞ்சது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை, எதுக்கு இந்த இன்டர்வியூ முடிஞ்சு வெளியே போய் என்ன அடிக்கிறதுக்கு? தெரிஞ்சிச்சு, ஒரு பார்ட்னராக இருந்தார். ஒரு பார்ட்னர்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு கேமிங் பார்ட்னர். ஓகே, இவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரமாக இவங்க கூட கேம் விளையாண்டுட்டு இருந்தேன், ஸ்ட்ரீம் பண்ணி தென் நடுவில் காணா போயிட்டேன் திடீர்னு. இதோட ஸ்ட்ரீமில் வந்து 253 days அப்படிங்கிற ஒரு வாட்டி திருப்பி வந்தேன், ஆனால் கொஞ்ச நேரத்தில் காணா போயிட்டேன். நாங்கள் சொல்லியிருந்தோம்ல, ஓகே, நிறைய ஜிஎம் ஆஸ்க் ரவின்னு ஒரு ஹேஷ்டேக் போட்டு உங்களோட கொஸ்டின்ஸ்லாம் சென்ட் பண்ணியிருந்தேன். நீங்கள் கொடுத்த கொஸ்டின்ஸில் மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின்ஸையும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த கொஸ்டினை நம்ம அவர்கிட்ட கேட்க போகிறோம். ஸோ அவர் அதுக்கு பதில் சொல்லுவாரா? ஓகே, சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து குமாரன் சுப்பிரமணியம், ஓகே, அவங்க கேட்டிருக்காங்க, உங்களுக்கு மாடலிங்கில் போக ஆசையா இல்லை போக போகிறீங்களா போவீங்களா? மாடலிங் ரெண்டு விதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ரேம்ப் ஆப்னு ஒன்று இருக்குது, இன்னொரு மாடலிங் வந்து சும்மா இந்த ஃபோட்டோஷூட் பண்ணுற மாதிரி அப்படின்னு. இப்போதைக்கு எந்த ஐடியாவும் இல்லை. நீங்கள் அப்படி யாராச்சும் இந்த ஃபோட்டோஷூட் அப்படி ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா தென் விஸ்னேஷ் ராஜரத்னம் ஒருத்தர். ஸோ அவர் வந்து என்ன கேட்டுருக்காருன்னா, உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. ஃபியூச்சருக்கு ஃபியூச்சர் போனால் தான் தெரியும். ரைட், ஃபியூச்சர் பிளான்ஸ்னால் என்னை இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நிறையா ப்ராஜெக்ட் செய்யணும்னு தான் ஃபியூச்சர். இப்போதைக்கு இதுதான் பிளான், ஃபியூச்சர் பிளான். ஓகே, டி காப். ஓகே, டி காப், டி காப். ஸோ அது அவரே தான். ஓகே, சேம் பர்சன். இன்னொரு ஒரு நாளுக்கு ஒரு கேள்வி இல்லையா? ஆ, இல்லை இல்லை, உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸை பற்றி சொல்ல சொல்கிறது. அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு வெப் சீரிஸ் இருக்குது, அப்புறம் ஃபீச்சர் ஃபிலிம் இருக்குது. இது எல்லாமே ஷூட் பண்ணி முடிச்சாச்சு, எல்லாமே எடிட்டிங் ப்ராசஸில் இருக்குது. எடிட்டிங்கில் ஷூட் பண்ணாத ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, அடுத்த வருஷம் ரோல் பண்ணுற மாதிரி. ஷார்ட் ஃபிலிம் வந்து கண்ணாமூச்சி ஷார்ட் ஃபிலிம், ஃபுல் லவ் பேஸ்ட். அப்புறம் வெப் சீரிஸ் ஒன்று அவன் அந்த தாராங்க. ஓகே, அது அது ஒரு பேய் பற்றி ஹாரர் மாதிரி. அப்புறம் அந்த ஃபீச்சர் ஃபிலிம் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக, சப்போர்ட்டிங் கேரக்டராக டைட்டில் இப்போதைக்கு ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேரக்டர். ஹீரோ கூட ஒரு ட்ராவல் பண்ணுற ஒரு கேரக்டர், ஒரு மாதிரி கிறிஸ்தவமான ஒரு கேரக்டர். ஸோ மூணாவது க்வெஸ்சன் அவர்கிட்ட இருந்து தான். ஓகே சார், ஸோ அதாவது நீங்கள் வந்து என்னென்ன சேலஞ்சஸை சந்திச்சிங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது, ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது என்னென்ன சேலஞ்சஸஸ்? சான்சஸ் வந்து நாங்களே தான் க்ரியேட் பண்ணிக்கிட்டோம், லைக் பிகாஸ் நம்ம இண்டஸ்ட்ரி இப்போதைக்கு ஸ்டில் அ ஸ்மால் இண்டஸ்ட்ரி. ஸோ சான்ஸ் வந்து நாங்களே தான் உருவாக்கிக்கிட்டோம். லைக் நாங்கள் வந்து சொல்லிமா ஷார்ட் ஃபிலிம் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த பிகினிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி தான் இருந்துச்சு, நாங்களே கவர் ஷார்ட் பண்ணிக்கிட்டு. ஸோ அப்போலாம் வந்து எங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை, இந்த கேமரா வாங்கிட்டு இந்த கேமரா எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது, இப்போ என்ன தட்டுறது அது தெரியாது, அப்போ ப்ராப்பராக வந்து ஓகே இந்த சீனுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அது தெரியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இந்த லேக் ஆஃப் நாலேஜ்லாம் அட் ஃபர்ஸ்ட்லாம். இன்னும் அவர்கிட்ட இருந்து சேம் க்வெஸ்சன், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு இல்லை உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாரு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ முக்கியம், ஒரு இம்பார்ட்டன்ட் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் இல்லை அறிவா அறிவா. அப்போ ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது என் ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க பேரை மென்ஷன் பண்ணியாங்க, மதன், ரினேஷ், பிரேம், விஸ்னேஷ், சசி. ஸோ இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்கெலாம் தான் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, ஏதாவது கேமரா பண்ணாலே நல்லா இருக்கிறா அப்படின்னு சொல்றது. ஏன் நம்ம கேம் மசியில் இருக்கார பிரதாப் ஜி, ஆரம்பத்துலேருந்து அவர்கிட்ட இப்படி தான் போனோம், முட்டையா ஒன்றுமே தெரியாமல் எது பண்ணாலும் எதாவது எல்லாமே தப்புப்பட்டு. ஸோ அவரும் வந்து நிறைய கற்றுக் கொடுத்து, இப்படிதான் பண்ணோம், இப்படி தான் பண்ணோம், இப்படி தான் பண்ணணும் ப்ராப்பர். நம்ம ரினேஷ் முனியாண்டியோட க்வெஸ்சன்ஸை பார்க்குறோம். ஓகே, கேட்டிருக்காருன்னா, ஒரு 5-10 வருஷத்துக்கு பிறகு ஒரு நடிகைனா உங்களை நீங்கள் எங்கே பார்க்குறீங்க?
ஒரு ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு ஒரு இது இருக்கும்ல, இவர் வந்து இந்த மாதிரி ஸ்டைல் ஆக்டிங், இவர் வந்து இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங். ஸோ இன் ஃபைவ் அண்ட் ஃபோர் டென் இயர்ஸ் டைம் நினைக்கிறேன் அந்த மாதிரி எனக்குன்னு ஒரு ஒரு இடம் பிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் இவரோட ஆக்டிங் ஸ்டைல் இந்த மாதிரி. ஸோ அடுத்தது ஓகே, இவங்க வந்து இன்ஸ்டாவில் இருந்து இது பண்ணியிருந்தாங்க, இவங்க பேர் வந்து சங்கீதா. உங்க யார் உங்களை இன்ஸ்பயர் பண்ணால், யார் உங்களோட இன்ஸ்பிரேஷன்? இளையதளபதி விஜய் தான். எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சினிமா மேலே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததே வந்து அவரோட படங்கள் பார்த்து. அது சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அவரோட பாட்டெலாம் டிவியில் போடுவாங்க, ஸோ அதை பார்த்து பார்த்து ஆடுறது. ஸோ ஹீஸ் பீன் அ வெரி குட் எக்ஸாம்பிள் அண்ட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. எல்லாத்தோடையும் க்வெஸ்சன் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து கேமர்ஸ் மூச்சிக்கிட்டே வந்து க்வெஸ்சன் ஓகே. இப்போ வந்து நீங்கள் அப்கமிங் ஹீரோ ஓகே, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டூ ஸ்டேஜஸ் த்ரீ ஸ்டேஜஸ்க்கு போயிட்டீங்க. ஸோ இப்போ வரவங்க வர போகிறவங்க பிகினர்ஸ் ஓகே நடிக்க போகிறாங்க, ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன விதமான அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க? ஏன்னா வந்து மேஷியன் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து வர்றது அப்படின்னு முன்னேறது அப்படிங்கிற இது வந்து கொஞ்சம் ஹார்ட், கொஞ்சம் கஷ்டமானது. மேமா நடிக்கிறதுனாலே கஷ்டம், பட் அது மலேசியா அந்த பேஸ் வந்து கொஞ்சம் குறவு. ஸோ நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க? அவங்க அவங்களோட பேஷன் வந்து அவங்க விட்டுறக்கூடாது, பேஷன் விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டாக்கா நம் அது கிடைக்கிறதுக்கு வந்து சுற்றி இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து பிரச்சனை வரும். நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டாக்கா இந்த பக்கம் இந்த பிரச்சனை வரும், இந்த பக்கம் பிரச்சனை வரும், இந்த பக்கம் பிரச்சனை வரும். ஸோ அந்த நிறைய பிரச்சனை வந்து ஐயோ என்னால் இவ்வளோ பிரச்சனை வருது, சரி இது விட்டுட்டாக்கா பிரச்சனை இருக்காது நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறோம் நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி விட்டுட்டு போகாதீங்க, ஏன்னா வாழ்ந்தது ஒரு வாட்டி தான். ஆமாம், நாளைக்கு செத்துட்டாக்கா முடிஞ்சு அவ்வளோதான். ஸோ இருக்கிற வரைக்கும் நமக்காக நம்ம வாழணும். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து எப்பவுமே விட்டுறக்கூடாது. அப்புறம் ஹார்ட் ஒர்க்கிங் கண்டிப்பாக எல்லோரும் இதுதான் அதான் சொல்லுவாங்க ஹார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மற்றவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. லைக் நம்ம நம்ம முன்னேறோன்னா இப்போ சொந்த நீங்கள் நாளைக்கே நடிக்க வரீங்க வச்சுங்க, ஓகேவா? நிறைய நீங்கள் வரீங்க அப்புறம் நான் வந்து திருப்பி உங்கள்கிட்ட செய்யல, வேணாம் அவங்களாலும் நடிக்க முடியாது அப்படிலாம் நான் டிஸ்கரேஜ் பண்ணுறேன். ஸோ அது வந்து ஒரு நல்லது இல்லை, ஒன்றா முன்னேறுமே. எதுக்கு வந்து ஒருத்தனை கீழே தள்ளிட்டு நம்ம மேலே போவோம் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன் இருக்கக்கூடாது. ஒரு ஒரு எந்த இண்டஸ்ட்ரியும் சரி, எந்த எந்த இண்டஸ்ட்ரி வேலை செய்கிறது, சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை மற்ற இண்டஸ்ட்ரியும் சரி, எப்போ நம்ம வந்து ஒரு ஆளர் கீழே தள்ளி நம்ம மேலே போகணும்னு நினைக்கிறோமோ அப்போவே நம்ம தோத்துக்கணும். கேட்டுக்கோங்களே, தோத்துட்டீங்க. ஆ, அப்போவே நம்ம தோத்துக்கணும். எப்போ அவனோட கையும் பிடிச்சி வா ஒன்றா ஜெயிக்கலாம் ஒன்றா முன்னேறலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ நம்ம ஜெயிக்கலாம். அது உங்கள் வில் பவரை விட்டுறாதீங்க. ஸோ பிரச்சனை வரும், பிரச்சனை இன்றைக்கி வரும் நாளைக்கும், ஆனால் கடைசியில் வந்து இப்போ சும்மா வச்சுங்க, இந்த பிரச்சனைலாம் தாண்டி ஒரு நாள் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க, ஒரு எல்லோரும் உங்களை திரும்பி பார்க்குறாங்க, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை பார்க்குறாங்க, அதோடய ஃபீலே வேறு. ஸோ இந்த வாட்டி நடிக்க வந்தால் கூட அந்த ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ இல்லை இல்லை, இது வந்து கைண்ட் ஆஃப் காம்ப்ளிகேட்டட் க்வெஸ்சன் சொல்லலாம். ஓகேவா? இல்லை இல்லை இல்லை, இது இதுவும் வந்து கேமஸ் மச்சிலேருந்து தான் க்வெஸ்சனு. நீங்கள் சிங்கிளா இல்லையா, இல்லை சிங்கிள் மாதிரி நடிக்கிறீங்களா இல்லையா, இல்லை ஏற்கனவே அப்படி இருக்கா? இந்த சொல்லி ஆகணும், சொல்லி ஆகணும். ஏ திங்கல் ஓகே, கேட்டுக்கோங்க பொம்பளை பிள்ளைங்களே, கேட்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்துச்சு. இப்போ ரெண்டாவது ரவுண்ட், அதாவது இம்ப்ரெஷன் ரவுண்ட். ஒரு சில பல பேப்பருங்க இருக்கும், அதை நாங்கள் சூட்டி போட்டு வச்சுப்போம், அதாவது நான் இல்லை. ஓகே, ஒவ்வொரு நடிகர் பேர் இருக்கும், அது காமெடியனாக இருக்கலாம், ஆக்டராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ அதை வந்து நான் வந்து அந்த அவங்க மாதிரி அந்த ஆக்ட்ரஸ் மாதிரி இமிட்டேட் பண்ணுவேன், நீங்கள் அதை கண்டுபிடிக்கணும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் அடுத்த ரவுண்டில் நீங்கள் இது நடிக்கணும், நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் இந்த இம்ப்ரெஷன் ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிக்கிறோம்? ஓகேவாங்க, வக்கீல் உங்கள்கிட்ட ஒரு சீட்டை எடுத்து அவரை மாதிரி நடிச்சு கற்றுக்க, நான் அதை பார்க்கலப்பா. ஐயோ, ஸோ டயலாகோட பேசக்கூடாதா? டயலாக் சவுண்ட் ஓகே தான், அட்லீஸ்ட் நான் கண்டுபிடிச்சா சரி. நீ நீ சாப்பிட்டீங்களே? அது
தீர டைம் ஓடுது தரலப்பா கீழே லூஸ் மோகன் ரைட் நான் ஜீரோ பா ஜீரோ ஜீரோ ஓகே இப்போ நான் மொளப்ப சிரி பார்த்துருக்க போகுது சாப்பாடு சூப்பர் அந்த மூக்கு மூக்கு ஒழுக வைக்க தெரியாம வச்சுட்டு அருணாச்சலத்துல ரஜினிகாந்த் கூட இருப்பாங்க அவங்க ரஜினிகாந்த் நிறைய பேர் இருந்தாங்க அருணாச்சலத்துல இருப்பாரு அவங்க ரஜினிகாந்த் கூட இருப்பாரு நீங்க சிறுசுக்கு கூட தெரியாத லெவலுக்கு பேரு சொல்லுங்க சொல்லுங்க சக்கங்க இப்ப நம்ம வந்து மூணாவது இது போறோம் ஓகே அது மூணாவது வந்து என்னன்னா இது நானே யோசிச்சேன் ஓகே எனக்கு ரொம்ப நாளா நடிக்கணும் இப்போ என்னடா பிளான் இருக்கு நான் ஒரு சீன் உங்கள்ட்ட காட்டுறேன் ஸோ அந்த சீன்ல அவர் எப்படி நடிக்கிறாரோ அதே மாதிரி நடிச்சு கட்டுங்க அதை வந்து அதை வந்து நீங்க எனக்கு சொல்லி கொடுக்குறீங்க நான் சொல்லி கொடுக்குறேன் எனக்கு நீங்க சொல்லி கொடுக்குறீங்க ஸோ நீங்க எனக்கு சொல்லி கொடுக்குறீங்க அதே மாதிரி நான் நடிக்கிறேன் ஓகே ஸோ இதுதான் சீனே பேட்டி எக் மினிட் உன் குழந்தையா அவ்வளவு பிள்ளையா அப்பா பிளீஸ் அவனை விட்டுருங்கப்பா அவனுக்கு இப்படி ஒரு சொந்தம் இருக்குன்னு தெரிய வேண்டா போயிடுங்கப்பா பிளீஸ் போயிடுங்க போயிடுங்க Oh,
ஸோ மூணாவது ரவுண்ட் முடிஞ்சு இப்போ இது நாலாவது ரவுண்ட்னு சொல்ல முடியாது. எங்கள்கிட்ட கேமர்ஸ் மேட்ச்ல இருந்து ஒரு ரிக்வெஸ்ட் திருப்பிமா, இதே நீங்கள் நடிச்சு பார்த்துருக்கோம் ஆடி கூட ஏதோ ஒரு சில இது ஷார்ட்ல இருந்தால் பார்த்துருக்கோம் அங்கே காப்பி. ஓகே சரி, ஆனால் நீங்கள் பாடி பார்த்துருக்கோம். ஸோ நாங்கள் ஃபேஸ்புக்கிலலாம் ஆராயும் போது உங்கள் பொருள் இனிமையாக எஸ்பிபி மாதிரி இருந்ததுனால சரி ரைட்டு பாட சொல்லுங்க. அதாவது அங்கே அங்கே வீடியோலாம் போடுவீங்களா, அந்த வீடியோலேருந்து தேடி பிடிச்சி போட்டது தான். அப்போ நான் பாடுறேன், நீங்களும் சேர்ந்து பாடுங்க. தாரு நீங்களும் சேர்ந்து பாருங்க, அவன் நான் பாடுறேன். சரி ரைட்டு ரைட்டு ரைட் ரைட் சரி ஓகே பழைய பாட்டு. ம் ஓகே ரைட் கா பாடவரே. ஹீரோ விழுந்தாலே நிலத்தெல்லாம் எல்லாம் துளிர்க்குது, பிறந்தாலே உடம்பெல்லாம் ஏனோ சிலிர்க்குது, ஆழம் விழுந்தாக ஆசைகள் ஊஞ்சல் ஆடுது, அலையும் அலை போல அலைகெல்லாம் கோலம் போடுது, குயிலே குயிலினமே இசையாய் கூதமா, கிளியே கிளியினமே அந்த கதையா பேசுதமா, கதையா விடுகதையாவதிலையே அன்புதான் தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்புல, வந்து வந்து போகுதமா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களை ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளது என்ன என்ன வண்ணங்கள் என்ன என்ன. சில பல கேள்விகள் அப்புறம் சில பல கேம்ஸுங்க ஓகே அதெல்லாம் இது பண்ணி எங்களுக்காக நடிச்சு பாடி ஓகே உங்களோட திறமையை நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கீங்க. யார் யார் குவஸ்டின்ஸ் எங்களுக்கு சென்ட் பண்ணாங்களோ ஓகே ஜிஎம் ஆஸ்க் ரவீன் ஓகே அந்த இதுக்கே சென்ட் பண்ணாங்களோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே நான் குட் லக் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஓகே ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் டு கேமர்ஸ் மச்சி இந்த மாதிரி சான்ஸ் கொடுத்துருச்சு. இது என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ டு தி ஆடியன்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் த நீங்கள் அந்த கேள்விலாம் கேட்டிங்க அண்ட் ஹூஎவர் இன்னும் எனக்காக சப்போர்ட் பண்ணுறவங்க என்னோடய ப்ராடக்ட் என்ன பார்த்துட்டு இருக்கவங்க சப்போர்ட் எப்பயுமே கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும் நான் வந்து என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்ஸ் டு யூ, வெரி ஃபன் செஷன், சாட்டையாக நல்லா இருந்துச்சு. ஓகே ஸோ இதை விட இந்த வீலா முடியுது. Are you listening? Yo, damn. Oh shit, he's after me. Oh god. Alanda, kaapathinga. Shit. சூடாதானே.